ஏய் காவ்யா, இங்கே பார் என் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை. தமிழ்லண்டி. சரி அப்புறம். ஹேய் தமிழ்லண்டி. அப்புறம் என்ன? அப்புறம் தமிழ்லண்டி. ஆ தமிழுக்காக என்ன பண்ண? இல்லை உரிமைக்காக தான் என்ன பண்ண? வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்ட, மொட்டை மாடு வந்து தமிழன் தமிழன் கத்தன, வேற என்னடா பண்ண? வேற என்ன பண்றது? களத்துல இறங்கி சண்டை போடணும் உன் தமிழுக்காக, உன் தமிழ் பேசுற இனத்துக்காக. சும்மா வாட்ஸ்அப் இன்ஸ்டா ஸ்டோரி போட்டா மட்டும் நம்ம தமிழை காப்பாத்துறோம் நடத்தமா? அடுத்த தலைமுறைக்கு சொல்லி தரணும், அடுத்த தலைமுறைய தமிழ் பேசுற இனமா மாத்தணும். நம்ம ஊர்ல இருக்கிற பல பேரு தமிழ இங்கிலீஷோட பேசினாதான் கெத்துன்னு நினைக்கிறாங்க. சில பேரு தமிழையே மறந்துட்டாங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு நம்ம இலங்கை தமிழர்கள் அகதிகளா வச்சிருக்கோம். உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டிலையும் தமிழர்களுக்கு குடியுரிமை இருக்கு, ஆனால் தமிழ்நாட்டில் இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை இல்லை. ஏன் அவங்கெல்லாம் யாரு? வெறும் அகதிகளா? நம்ம தமிழர்கள் இங்கே எல்லாரோட வாழ்க்கைக்கு பின்னாடி ஒரு சுயநலம் இருக்கு. அந்த சுயநலத்துக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. அந்த அரசியல் போடுற வட்டத்துக்குள்ள தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் தாண்டி தான் நம்ம போராடி ஆகணும். இதெல்லாம் நம்ம தேவைக்காக பண்ணுறது இல்லை, நம்ம கடமை. நம்ம தமிழ் இனத்தை காப்பாத்தணுன்ற கடமை. இதுல ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு நீ மாறு தட்டிக்கோ தமிழன். ஓயாத அலைகள் போல நாங்கள் கடந்து வந்த வலியும் துரோகமும் என்றும் மறையாது. தமிழ் என்ற சொல்லுக்கு வலியும் உண்டு, வலிமையும் உண்டு. தமிழனும் காக்க தன் உயிரை தந்து புலிகள் காற்றில் கரைத்தாலும் தமிழென்ற சொல்லை உச்சரிக்கும் கடைசி தமிழ் நிற்கும் வரை அவன் பெயரும் நிலைத்திருக்கும். கம்பீரமாக சாகும் வரை நன்றியுடன் துணை நிற்பான் தமிழன்.